ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சஞ்சலம். தேவனிடம் சர்வ வல்லமை உண்டு. அவர் நினைத்தால் இந்த சபிக்கப்பட்ட உலகம் தந்த கொடிய வியாதியிலிருந்து முழு விடுதலை தர முடியும். ஆனாலும் பல பரிசுத்தவான்களை அவர் நோயிலிருந்து விடுவிக்கவில்லை. தீமோத்தேயு அடிக்கடி வயிற்று வலியினால் அவதிப்பட்டு கொண்டேதான் கர்த்தருடைய பணியை செய்தான். 1 தீமோத்தேயு 5:23. ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தர்களை இயேசுவின் வல்லமையினால் குணமாக்கிய பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய துரோபிமுவை வியாதிப்பட்டவனாகவே மிலேத்து தீவில் விட்டுவிட்டு வர நேர்ந்தது. அநேகரை உயிரோடொழிப்பு எலிசா தீர்க்கதரிசி வியாதியிலேயே மறிக்க நேர்ந்தது. ஆம், பரிசுத்தவான்களும் இந்த சாப உலகம் தந்த வேதனையின் முட்களை சகித்து கொண்டு வாழ நேர்ந்திருக்கிறது. இது போலவே வாழ்க்கையில் இந்த உலகத்தின் சாப இயற்கையில் பிரதிவிளைவாக பலவித பாடுகளும் வருத்தங்களும் தோல்விகளும் தவிப்புகளும் தீர்வு காண இயலாத பல சோக நிகழ்வுகளும் நேரிடுகின்றன. யாரும் அனைத்திலிருந்தும் முழு விடுதலை காண்பதில்லை. ஒருவருக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை, அதற்காக அவர் கர்த்தருக்கு நன்றி கூறுகிறார். ஆனால் அவருடைய நெஞ்சுவலி அவரை விடாமல் தொடர்கிறது. ஒருவருக்கு வியாதி இல்லாத ஒரு வாழ்வை தந்ததற்காக கர்த்தரை அவர் துதிக்கிறார். ஆனால் தன்னுடைய சகோதரிக்கு ஒரு திருமண வாழ்க்கையை காண முடியாமல் போய்விட்ட துயரம் அவரை தொடர்கிறது. ஒருவர் கர்த்தர் தனக்கு கிடைத்த நல்ல வேலை, நல்ல மனைவி, அமைதியான குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றுக்காக கர்த்தரை அதிகமாக துதிக்கின்றார். ஆனால் எவ்வளவோ கெஞ்சி மன்றாடியும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காத வெறுமை தொடர்ந்து மனதை துன்புறுத்துகிறது. ஒருவர் கர்த்தர் தனக்கு அளித்த ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, நித்திய நம்பிக்கை ஆகியவற்றுக்காக அனுதினம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றார். ஆனால் தன்னுடைய கணவன் தன்னை கைவிட்டு சென்ற பரிதாப நிலை மாறாததை எண்ணி ஏன் இப்படி என்ற கேள்விக்குறிக்குள் சிக்கி வருந்துகிறார். இவ்விதமாக ஆசீர்வாதங்கள் பல பெற்றிருந்தும் இந்த சாப உலகினால் ஏற்பட்ட வேதனை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் குத்தி கொண்டே இருப்பதை வாழ்க்கையின் யதார்த்தங்களாக காண்கிறோம். இந்த சபிக்கப்பட்ட சஞ்சலத்திற்கு ஏதுவான பூமியில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான முள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த பூமியில் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் வாழ்வை நாம் காணவும் முடியாது. அவருடைய புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும் வரை இந்த பூமியில் முட்களின் பாதைகளை நாம் சகித்துதான் கடந்து செல்ல வேண்டும். சிந்தனைக்கு, துன்பமழை பெய்து கொண்டுதான் இருக்கும். தேவ ஐக்கியம் என்னும் குடையை பிடித்து போய்கொண்டே இரு. துன்பமழை பெய்து கொண்டுதான் இருக்கும். தேவ ஐக்கியம் என்னும் குடையை பிடித்து போய்கொண்டே இரு.